ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஇஎஃப் இதை பற்றி தான் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து படிக்க போகிறோம். ஏற்கனவே ஏபிசின்றத வந்து பார்த்தாச்சு, ஸோ அதோட கண்டினியூஷன் தான். புதுசாக யாருன்னா பார்க்குறீங்கன்னா நான் வந்து ஐகார்டில் அதை நான் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துட்டு அதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை படிங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ டியில் வந்து கேபிட்டல் டி அப்புறம் வந்து ஸ்மால் டி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ கேபிட்டல் டி ஸ்டார்டிங் லெட்டர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் லெட்டர் வந்து எப்போவுமே வந்து கேபிட்டலில் தான் எழுதுவோம், ஃபஸ்ட்டு எழுதும்புற அதுக்கப்புறமா வந்து நடுவில் வரப்போ நம்ம ஸ்மால் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சொல்லி கொடுத்துருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிக்சரை வந்து டிஸ்கிரைப் பண்ணிங்க, பிக்சர் தான் வந்து குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பார்ப்பாங்க, அதையும் வந்து படிக்க ஆரம்பிக்காங்க, டச் பண்ணி ஃபீல் பண்ணி படிக்க வைங்க. ஸோ அது என்ன கலர் இருக்குது, அதுக்கப்புறம் ஐஸ் வந்து எத்தனை ஐஸ் இருக்குது, இயர்ஸ் வந்து எத்தனை நம்மளுக்கு விசிபிளாக இருக்குது, அப்புறம் டெய்ல் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி டாகை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக வந்து சப்ஜெக்ட்குள்ளே போவாங்க. இப்போது கேபிட்டல் டி ஸ்மால் டி பார்த்தாச்சு, டிஓஜி டாக், டாகோட ஸ்பெல்லிங் வந்து டிஓஜி டாக் அப்படின்றத சொல்லி கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா வந்து எலிஃபேண்ட், எலிஃபேண்ட்டுக்கும் அதே தான், இப்போ ஃபஸ்ட்டு வந்து பிக்சரை வந்து டிஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறமா வந்து இது வந்து கேபிட்டல் இ, அதுக்கப்புறமா வந்து இது வந்து ஸ்மால் இ. எலிஃபேண்ட்டோட ஸ்பெல்லிங்கு ELEPHANT, எலிஃபேண்ட், சரிங்களா. அதுக்கப்புறமா வந்து டாக், சாரி டாக் எலிஃபேண்ட் வந்து பார்த்தாச்சு, அதுக்கப்புறமா வந்து ஃப்ராக், ஃப்ராகோட பிக்சரும் வந்து டிஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதுக்கப்புறமா வந்து கேபிட்டல் எஃப், அப்புறமா ஸ்மால் எஃப். கேபிட்டலில் வந்து ஸ்டார்ட் ஆகுது லெட்டர் FROG, ஃப்ராக், சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீன்ற லெட்டரில் வந்து ஸ்டார்ட் ஆகிற டாக் வந்து பார்த்தோம், டிஓஜி டாக். அதுக்கப்புறமா வந்து ஈன்ற லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிற எலிஃபேண்ட் வந்து பார்த்தோம், ELEPHANT, எலிஃபேண்ட் அப்படின்றத பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா வந்து எஃப்ல வந்து ஃப்ராகுன்றத பார்த்தோம், FROG, ஃப்ராக். ஸோ வந்து நம்ம இன்னைக்கு வந்து மூணு லெட்டரோட வேர்ட்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். DEF இது வந்து எந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரீகேஜி எல்கேஜி குழந்தைங்களுக்கு வேணாம், என்னை பொறுத்த வரைக்கும் யூகேஜி அண்ட் Class-1 வந்து தாராளமாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எடுத்த உடனே எல்கேஜி குழந்தைங்களுக்கு வந்து கேபிட்டல் டி ஸ்மால் டி இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது. ஸோ எடுத்தோன்னா அவங்க ஆல்ஃபபெட்ஸ் தான் வந்து ஏபிசின்றதை வந்து படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து அது முடிச்ச அப்புறமா டாகு எலிஃபேண்ட்டு ஃப்ராகுன்றதெல்லாம் அவங்களுக்கு அடுத்தடுத்தது வரட்டும், அதனால் வந்து யூகேஜி குழந்தைங்களுக்கும் Class-1 குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் ஸ்டே வித் மீ ஹேமா, பை.